ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பருப்பு முள்ளங்கி அல்லது முள்ளங்கி பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்கு. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். ஒரு மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இங்கே கேரிஃபோரில் கீரை இருக்கிற இடத்துல இருக்கும் முள்ளங்கி. அது சூப்பராக பிஞ்சாக இருக்கும். ஸோ நான் அதில் தான் வாங்குவேன். வெறும் 95 fills தான். மூணு முள்ளங்கி தோல் சீவி வச்சுருக்கேன். 100 gram துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லிக்கீரை, 2 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி மிளகாய்த்தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, எண்ணெய், நெய் இருக்குது. 2-3 மேஜை கரண்டி தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம ஊற வச்ச பருப்பு 100 gram துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த பருப்பு மூழ்கிற அளவு கரெக்டாக தண்ணி வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். எதுவும் சேர்க்க வேண்டாம். பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பொருட்கள் சேர்க்க போகிறோம். இப்போ 2 விசில் வச்சு பருப்பை எடுத்துடலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம முள்ளங்கியை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பெரிய முள்ளங்கியாக இருந்தால் பாதியாக போட்டு கட் பண்ணிக்கோங்க. நீள்வாக்கில் பாதியாக போட்டு ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு வெந்திருக்கும், நம்ம பார்க்கலாம். பாருங்க, பருப்பு வெந்துடுச்சு. இப்போ வெந்த பருப்புக்கு மேலே எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ முள்ளங்கி சேர்த்துடலாம். 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு, அதை சேர்த்துட்டேன். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, 1/2 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி குவியலா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ 1 பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துட்டேன். 1 தக்காளி, கொஞ்சம் மல்லிக்கீரை, 2 பச்சை மிளகாய். மல்லிக்கீரை ஃபைனலாக போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ இதையெல்லாம் கலந்து விட்டு தேவைக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து மூடி 1 விசில் வச்சுருங்க. நீங்கள் விசில் வைக்காமல் அடுப்புலேயே கூட வேகலாம். நான் வந்து எப்போவுமே இந்த பருப்போடு போட்டு 1 விசில் வைப்பேன். முள்ளங்கி கரெக்ட் பக்குவமாக வெந்துடும். குயிக்காகவும் சமையல் முடிஞ்சிடும். இப்போ 1 விசில் வச்சு எடுத்துடலாம். அப்புறம் தான் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எல்லா பொருட்களும் தயாராக வச்சுக்கோங்க. இப்போ தயாராகிடுச்சு. பாருங்கள், முள்ளங்கி பருப்பு வெந்துடுச்சு. சூப்பர் மணமாக இருக்கும். பொதுவாக வந்து எங்கள் ஊரில் முள்ளங்கி சாம்பாரை விட முள்ளங்கி பருப்புன்னு இப்படி வைப்போம். பருப்பு முருங்கைக்காய், பருப்பு கத்திரிக்காய், பருப்பு வெண்டைக்காய், சுரக்காவும் பருப்பும், பீக்கங்காவும் பருப்பும், முள்ளங்கியும் பருப்பும் இப்படி தான் வைப்போம். இப்போ நம்ம இதில் 2-3 மேஜை கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பச்சை மிளகாயை முழுசாக போடாமல் இந்த தேங்காயோட துவைச்சும் போடுவாங்க. நான் பச்சை மிளகாய் முழுசாக போட்டுட்டு தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நம்ம கொஞ்சம் மல்லிக்கீரை மேலே தூவிடலாம். ஏற்கனவே காம்பெல்லாம் பருப்போடு சேர்த்து முள்ளங்கியோடு சேர்த்து வெந்தோம். இப்போ மேலே கொஞ்சமாக மணத்துக்கு மல்லிக்கீரை தூவிடலாம். இப்போ அடுப்பை மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிக்கணும். இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த முள்ளங்கி பருப்புலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு மணமாக இருக்கும். இந்த தேங்காய் போட்டதுனால தான் நம்ம 1 கொதி கொதிக்க விடுறோம். இப்போ 1 சின்ன கடாயை வச்சு அதில் 1 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் 1 தேக்கரண்டி நெய் போட்டுக்கிட்டேன். இப்போ 1/4 to 1/2 தேக்கரண்டி கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நம்ம போடுறோம். கடுகு பொரியணும் நல்லா. உளுத்தம்பருப்பு லேசாக செவந்து வரும். அப்போ வந்து நம்ம மிளகாய் வற்றலும் நல்லா பொரிஞ்சிடும். வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் 2 மேஜை கரண்டி அளவு இருக்கும். அதை போட்டு நல்ல பொன் முருகலாக வரணும். பிரியமானா கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு முள்ளங்கியில் கொட்டிடலாம்.
சூப்பர் மணமாக இருக்கும். இப்படி ஃபைனலாக தாளித்து கொட்டும் போது நெய் ஒரு தேக்கரண்டி போடுங்க, எண்ணெய் ஒரு தேக்கரண்டி போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டு பரிமாறிடலாம், பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து சூடான சோத்துல போட்டும் சாப்பிடலாம், ரசம் வச்சுட்டு இதை கெட்டியா தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். அதே இது நைட்டுக்கு சப்பாத்திக்கும் இந்த முள்ளங்கி பருப்பு சூப்பரா இருக்கும். நீங்க செய்து பாருங்க, செமையா இருக்கும். சாம்பார் ஒரு நேரம் வச்சீங்கன்னா இப்படி முள்ளங்கி பருப்பு இந்த ஸ்டைல்ல வச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு. இது எங்கள் வீட்டில் முள்ளங்கி பருப்பு இப்படி தான் செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.